ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோமாசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது சோமாசா, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சோமாசா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் ரவா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்பு மைதா மாவு, 1 பெரிய தேங்காய் மூடி, 1 மூடி நல்லா கருப்பு இல்லாமல் வெள்ளையாக தெளி வச்சுருக்கேன், 1-2 ஸ்பூன் எள்ளு, 1-2 ஸ்பூன் பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருக்கேன், இந்த 1/2 ஸ்பூன் வந்து கசக்கசா, 1 துண்டு 2 ஏலக்காய், 2 கிராம்பு வச்சுருக்கேன், 1/2 கப்பு ஜீனி, தேவையான அளவு உப்பு, சோமாசா செய்கிற அச்சு, அது கட் பண்ணுற கத்தி, தேவையான அளவு தண்ணி. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப்பு மாவை கொட்டிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த ரவாவையும் இதோட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட மாவு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. தண்ணி தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா நம்ம மாவு வந்து அதே பாத்திரத்தில் நல்லா தூக்கி அடித்து, நல்லா கொஞ்சம் ஏதாவது கல் இருந்த குழவி கல் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நல்லா தூக்கணுங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா நான் அடித்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், தொட்டாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்மளோட மிக்சி ஜாரில் ஜீனி, 1 ஏலக்காய் துண்டு, கசகசா இதையும் போட்டு லைட்டாக மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஜீனி, ஏலக்காய், 1 கிராம்பு நல்லா நுணுக்கியாச்சு. ரொம்ப நைஸாக நுணுக்க வேணாம், பவுடர் மாதிரி நுணுக்க வேண்டியதில் கொஞ்சம் குறப்பாக நுணுக்கினா போதும். இப்போ வந்து பொட்டுக்கடலையும் நம்ம எள்ளையும் ஒரு மிக்சியில் நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் 1 எண்ணெய் சட்டி வச்சு, 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நமக்கு திருவி வச்சுருக்க தேங்காய் துருகளை இதில் கொட்டி வதக்கிக்கலாம். அந்த பாலை எல்லாத்தையும் உருஞ்சிருச்சுனால நம்ம வந்து பூர்ணம் வந்து இலைகள் இல்லாமல் இருக்கும், அதனால லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். இது சில்வர் பாத்திரம்னால கொஞ்சம் வேகமாக பிடிக்குது. கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும், தேங்காய் திருவும் போது இந்த கருப்பாக இருக்கிறது இல்லாமல் திருவி எடுத்துக்கோங்க. போதும், நம்ம வதக்கினது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருந்த ஜீனி அதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம நுணுக்கி வச்சிருந்த ஏலக்காய் கிராம்பு ஜீனி எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து பொட்டுக்கடலை எள்ளு இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ் இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கறதுக்காண்டி 1 சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக கிளறி விட்டுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வந்திருக்க மைதா மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மைதா மாவை வந்து நல்லா 1 20 உருண்டை வர அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கேங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துகிட்டு மாவில் தான் தேய்க்கணும், எண்ணெயில் தேய்க்கக்கூடாது. இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகலாம், ரொம்ப நைஸாகவும் மீடியம் சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம செஞ்ச பூர்ணம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பொலப்பொழப்பாக இருக்கணும், இலைகளாக இருக்கக்கூடாது. இலைகளாக இருந்தால் சீக்கிரம் வந்து நம்மளோட சோமாசம் வந்து நமுத்து போயிடும். இது மாதிரி பொலப்பொழப்பாக இருக்கணும். இது மாதிரி பாருங்கள், சோமாஸ் கட்டுற வைக்கல நம்ம தனியாக சப்பாத்தியை தேய்ச்சி நம்ம பூரணம் 2 ஸ்பூன் வச்சு அதே லெவலில் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம், எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சோமாஸ் கட்டரில் வச்சு கட் பண்ணிக்குவோம். ஒரே ஈவனாக வந்துடும். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கார்னர் மட்டும் நல்லா அமுக்கி ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் வந்து நம்ம உள்ள பூர்ணம் வந்து வெளில வராது. இது மாதிரி செஞ்சு எடுத்துக்குவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சோமாசா எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. எனக்கு ஒரு கப்பு மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். சோமாசா வந்து இந்த பாருங்கள் இது மாதிரி லைட்டாக முறுக்கி விட்ருக்கேன், ஒரு சேஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றாச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பீஸாக போட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சுருக்க சோமாசாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு மூணுமா போட்டுக்கலாம். நான் ஒரு 3 பீஸ் இப்போ போட்டிருக்கேன். எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். ரவா 2 ஸ்பூன் சேர்த்தது வந்து மொறுமொறுப்பாக இருக்கும், அதனால தான் நான் ரவா சேர்த்தேன். ரவா சேர்த்தா கலரும் ரொம்ப மாறாது. நல்லா செவக்க விட்டு நம்மளோட சோமாசாவை திருப்பி போடலாம். நான் சோடாப்பு எதுவுமே சேர்க்கலை. நல்லா நம்ம வந்து மாவை வந்து அடித்து பிசைஞ்சு எடுத்தோம்னா நல்லா பொசு பொசுன்னு உப்பி வரும். கொஞ்சம் நல்லா செவக்க விட்டு எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு செய்யுங்க. பாருங்கள் ஒரு பூரியெலாம் நல்லா உப்பி வந்துருச்சு. சோமாசா பூர்ணம் எதுவுமே வெளியில் வரலை. வெளியில் வராத அளவுக்கு நல்லா ஸ்டப்பிங் பண்ணிக்கோங்க. இப்படி பாருங்கள் பொஸ் பொஸ்ன்னு வருது. இதே அளவில் நீங்கள் 20 பீஸ் வந்திருக்கு. ஒரு 200 கிராம் மைதா மாவுக்கு 20 பீஸ் போல் வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி ஒரு கிலோனால் ஒரு 100 பீஸ் வரைக்கும் வரும். தீபாவளி டைமில் செஞ்சு நல்ல சுவையான சோமாசோட தீபாவளியை கொண்டாடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சோமாசா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.